ஹாய், கடந்த சில நாட்களாகவே மார்க்கெட் நல்லா கரெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான டைம். ஆனால் உங்ககிட்ட இருக்கிற மொத்த பணத்தையும் ஏதாச்சும் ஒரு ஸ்கீமில் மொத்தமாக போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நிறைய ஸ்கீம்ஸை செலக்ட் பண்ணி அதில் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்ஸை டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறப்ப அதில் இருந்த லாஸஸ் ஏற்படுறதுக்கான ரிஸ்க் லெவலும் கம்மியாகும். அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற மொத்த பணத்தையும் ஒரே டைம்ல இன்வெஸ்ட் பண்ணாம ஒன் பை ஒன்னா நல்ல ஸ்கீம் என்னென்ன அப்படிங்கறத பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் அந்த மாதிரி லாங் டேர்ம்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய டாப் 5 லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டாப் 5 லிஸ்ட்டை நான் என்னோட ஓன் டேட்டா அனாலிசிஸ பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்களும் உங்களோட ஓன் டேட்டா அனாலிசிஸ பண்ணதுக்கு அப்புறமா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற டிசிஷனை எடுத்துக்கோங்க. இந்த டாப் 5 ஃபண்ட்ஸோட டோட்டல் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வேல்யூ எவ்வளோ, இவங்க நம்ம கிட்ட இருந்து எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து சார்ஜ் பண்றாங்க, அதுக்கப்புறமா 3 இயர்ஸ்க்கான சிஏஜிஆரையும் நான் கேல்குலேட் பண்ணி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மினிமம் எஸ்ஐபி நீங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் நான் இதுல கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போற ஃபண்ட்ஸ் எல்லாமே டைரக்ட் க்ரோத் ஃபண்ட்ஸ் தான். வாங்க டாப் 5 பொசிஷன்ல இருந்து டாப் 1 பொசிஷன் வரைக்கும் என்னென்ன ஃபண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். டாப் 5 பொசிஷன்ல இருக்கிறது டிஎஸ்பி ஈக்குவல் நிஃப்டி 50 ஃபண்ட். இந்த ஃபண்டோட டோட்டல் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 336.39 crores இருக்கு. இவங்க நம்ம கிட்ட இருந்து 0.39% மட்டும்தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ சார்ஜ் பண்றாங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமோட 3 இயர்க்கான சிஏஜிஆர் 11.62% இருக்கு. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமம் 100 rupees நீங்க ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா போதும். அடுத்து 4th பொசிஷன்ல இருக்கிறது மஹிந்திரா மேனலைஃப் லார்ஜ் கேப் பிரகதி யோஜனா. இந்த ஸ்கீமோட டோட்டல் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 158.2 crores. இவங்க 0.79% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ சார்ஜ் பண்றாங்க. இந்த ஸ்கீமோட 3 இயர்ஸ்க்கான சிஏஜிஆர் 12.83% இருக்கு. இந்த ஸ்கீம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமம் எஸ்ஐபி 500 rupees நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து 3rd பொசிஷன்ல இருக்கிறது ஐடிபிஐ இந்தியா 100 equity fund. இந்த ஃபண்டோட டோட்டல் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 566.82 crores இருக்கு. இவங்க நம்ம கிட்ட வந்து 1.32% வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ சார்ஜ் பண்றாங்க. இது கொஞ்சம் ஜாஸ்தி தான். இவங்களோட 3 வருஷத்துக்கான சிஏஜிஆர் 13.82% இருக்கு. இந்த ஸ்கீம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமம் 500 rupees இருந்து எஸ்ஐபி பிளான்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. 2nd பொசிஷன்ல இருக்கிறது கெனரா ரொபேக்கோ ப்ளூ சிப் ஈக்விட்டி ஃபண்ட். இந்த ஃபண்டோட டோட்டல் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 6,858.06 crores. இவங்க 0.34% தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ சார்ஜ் பண்றாங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமோட 3 இயர்ஸ்க்கான சிஏஜிஆர் 14.34% இருக்கு. இந்த ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னா மினிமம் 1,000 rupees எஸ்ஐபி பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணணும். அடுத்த டாப் 1 பொசிஷன்ல இருக்கிறது குவாண்ட் ஃபோக்கஸ்டு ஃபண்ட். இந்த ஃபண்டோட டோட்டல் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 101.96 crores. இவங்க நம்ம கிட்ட இருந்து 0.57% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ சார்ஜ் பண்றாங்க. இவங்களோட 3 வருஷத்துக்கான சிஏஜிஆர் 18.10% இருக்கு. இந்த ஸ்கீம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமம் 1,000 rupees ஆச்சும் நீங்க ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரணும். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இதுல ஏதாச்சும் ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ஓன் அனாலிசிஸ பண்ணதுக்கு அப்புறமா அதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற டிசிஷன் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.